கோவை அவினாசி சாலையில் தமிழகத்தின் முதல் பெண் பொக்லேன் வாகன ஓட்டுநர் சாதனை புரிந்தார். தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொக்லேன் வாகனம் இயக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. பெண்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் மகேந்திரா அண்ட் மகேந்திராவின் அங்கீகாரம் பெற்ற விநியோகஸ்தர் சாரு சிண்டிகேட் தமிழகத்தின் முதல் பெண் பொக்லேன் வாகனம் இயக்கும் பெண் ஓட்டுநரை அறிமுகப்படுத்துகிறது. மேலும் இந்த குழு தமிழகம் முழுவதும் கனரக வாகனங்களை கையாளும் துறையில் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. சாரு சிண்டிகேட் அறிமுகப்படுத்துகிறது. தமிழகத்தின் முதல் பொக்லேன் வாகனம் ஆபரேட்டர் திருமதி அங்கால ஈஸ்வரி அவர்கள். பெண்கள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்குடன் கடின உழைப்பை கொண்டு இதனை கற்றுக்கொண்டுள்ளார். மிகவும் ஆர்வமுடன் பயிற்சியில் ஈடுபட்டார். எதிர்காலத்தில் ஒரு நட்சத்திரமாக வளம் வருவார். பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்துள்ளார். சமூகத்தில் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்பும் பெண்களுக்கு இவர் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறார். பெண் தொழில் முனைவோர் திருமதி ருக்மணி சாமியப்பன் மற்றும் திருமதி பாரதி சக்தி பாலாஜி அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகையில், பொக்லேன் வாகனம் ஆபரேட்டர் வேலைக்கு அதிக அளவு பெண்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம். இப்பயிற்சி பெண்களை சமூகத்தில் உயர்த்த ஒரு காரணியாக அமைகிறது. வீட்டு வேலை மட்டுமே செய்து வரும் பெண்களை அவர்கள் விருப்பப்படி அவர்களுக்கு பிடித்த வேலையை செய்ய தூண்டும் என்று நினைத்தோம். தொழில் முனைவோர்களில் 1/3 பெண் தொழில் முனைவோர்களால் நடத்தப்படுகிறது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி, நகரமயமாதல், கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் அங்கீகாரம் ஆகியவற்றின் காரணமாக இந்தியாவில் பெண் தொழில் முனைவோர்கள் அதிகரித்துள்ளனர். சாரு சிண்டிகேட் பற்றி. சாரு சிண்டிகேட் பெண் தொழில் முனைவோர்களால் திருமதி ருக்மணி சாமியப்பன் மற்றும் திருமதி பாரதி சக்தி பாலாஜி ஆகியோரால் துவங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இவங்க கொடுப்பாங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக எனக்கு வந்து சாரு சிண்டிகேட் மகேந்திரா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லா இதையும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சார். எனக்கு ஆசை மட்டும்தான் இருந்தது. எனக்கு எந்த ஒரு முன்னனுபவமோ அந்த மிஷினை முதல்ல தொட்டு கூட பார்த்தது கிடையாது. நான் பாலாஜி சார் எனக்கு அறிமுகமானாங்க அந்த இன்ஸ்டியூட் மூலமாக, விஸ்வம் இன்ஸ்டியூட் மூலமாக. அதுக்கப்புறம் நம்ம பாரதி மேடமும் ருக்மணி மேம் தான் எனக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எனக்கு சொன்னதோடு இல்லாமல் என்னை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி எனக்கு தேவையான நல்ல ஒரு ட்ரெயினரை கொடுத்து ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ ஃபீல்டு ஒர்க்கு போகிற அளவுக்கு எனக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபீஸ், 1000 ரூபாங்கிறது லேடிஸ்க்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் போக இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக யாரும் இந்த மிஷினை ஓட்ட மாட்டாங்க, ஆனால் இந்த மிஷின் முயற்சி பண்ணால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு சாரு சிண்டிகேட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பேக்ஹோல் லோடர் அப்படிங்கிற மிஷின் வந்து நாங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். விமன் வந்து நாங்கள் நிறையா என்கரேஜ் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்ருக்குறோம். ஸோ அது மாதிரி நம்ம கூட இன்றைக்கி அங்காலீஸ்வரி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் 6 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்து பேக்ஹோல் லோடர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஃபீல்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ரைனிங் வந்து அவங்க 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஃபீல்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட ஐடியா வந்து இன்னும் நெக்ஸ்ட் 1 இயரில் வந்து இந்த மாதிரி 100 பேர்த்த வந்து 100 விமன் ஆப்ரேட்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மோட்டிவில் நாங்கள் வந்து இந்த முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம்.